தலைப்புல அதுல எத்தனாவது வினா அது முப்பொருள்கள்ங்கிறது பதினோராவது வினா. இந்த இன்னொருத்தர் ஒரு மாணவிக்கு ஒரு புக்கு கொடுத்தா வாங்கி இந்த தம்பிக்காவது கொடுங்களா, அவருக்காவது கொடுங்களா, ஆ புக்கையாவது வாங்கி அவருக்கு புக்கு இல்லை வாங்கியாவது கொடுங்க. பள்ளிக்கூடத்தில் செஞ்ச வேலையை இன்னும் செய்ய வேண்டியது இருக்கும் பொழுது. ஆமாம், பயன்படுத்தலன்னு வச்சு என்ன பண்ண போறாங்க, வாங்கி அந்த அவருக்கு கொடுங்க. மதுசூதனனுக்கு புக்கு இல்லை. ஆ இந்த முப்பொருள்கள்ங்கிறதுல பதினொன்னாவது வினாவில் எத்தனை எது வரைக்கும் பார்த்துருக்குறோம்? ரெண்டாவது பேராகிராஃப் பார்த்துட்டோம் ஐயா. உயிருக்கு பசு என்ற பெயர்லேருந்து பார்க்கணும் ஐயா. அதுலேருந்து பார்க்கணும், கவனிங்க. பதினோராவது வினா பக்கம் பத்தொன்பது சரியா? உயிருக்கு பசு என்ற பெயர் ஏன் வந்தது எனில், ஆன்மாக்களை வந்து பசுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, கயிறு வச்சு பசுமாட்டை கட்டுற மாதிரி இந்த உயிர்களை பாசம் என்னும் திண்கையிட்டால் கட்டப்பட்டுள்ளது. பாசம்னா மூன்று மலங்கள். பாசம் என்றால் ஆணவம், கண்மம், மாயி. இப்போதான் திருமந்திரத்திலிருந்து வெளியே வந்தோம். அதனால தான் நீங்கள் டெய்லி படிங்க, நிறைய நூல் படிங்கிறதுன்னு சொல்கிறது எதுக்காகனா ஒரு நூல் இன்னொரு நூலுக்கு உதவும். இப்போ தான் படித்தோம். பாசம்னா மூன்று மலம், ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் அறியாமையை தரும், கண்மம் இன்ப துன்பத்தை தரும், மாயை மயக்கத்தை தரும். பசுமாட்டை கயிறில் கட்டியிருக்கிற மாதிரி இந்த மூன்று கயிறுகளால், பாசம்னா கயிறுன்னு அர்த்தம், பாசக்கயிறுன்னு சொல்கிறீங்கள, ஒரு பொருள் பொன்மொழி தான் பாசக்கயிறு. ஆமாம், அந்த மூன்று கயிர்களால், உறுதியான கயிறால் ஆன்மா கட்டப்பட்டிருக்குது உயிர். அந்த காரணத்தினால தான் உயிருக்கு என்ன பேர் வந்தது, பசு என்று பேர் வந்தது. பசு என்ற சொல்லுக்கு கட்டப்பட்டது பச்சுங்கிற சமஸ்கிருத சொல்லிருந்து வருவாங்க. சமஸ்கிருதத்தில் பச்சுன்னா கட்டப்பட்டது. ஆமாம், பசு என்ற சொல்லுக்கு கட்டப்பட்டது என்பது பொருள். அப்போ உயிர் வந்து எத்தனை கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறது, என்னதெல்லாம், ஆணவம், கண்மம், மாயை. இனி பாசம் என்னும் சொல்லுக்கு நேரான பொருள் கயிறு என்பதுதான். பாசம் என்னது, பாசக்கயிறுன்னு சொல்றதைத்தான் உதாரணமா சொல்லுவாங்க. நம்ம வழக்கத்துல சொல்றோம், யமன் பாசக்கயிறோட வருவாரு, என்ன சொன்னா போதும், கயிறோட வருவாருன்னு சொன்னா போதும், அல்லது பாசத்தோட சொல்றாரு, ரெண்டும் ஒரு பொருள் பன்மொழி என்பதுதான். அச்சொல் சைவ சித்தாந்தத்தில் ஒரு கலைச்சொல்லாக பயின்று வருகிறது. கலைச்சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது அக்கௌண்டன்சி பேசுகிறவங்களுக்குன்னு சில சொற்கள் இருக்கும், லாயர்களுக்குன்னு சில சொற்கள் இருக்கும். அந்தந்த துறைக்குரிய சொல்லுக்கு என்ன பேர், கலைச்சொல். இப்போ வாய்பாடு அப்படின்னா தமிழில் வாய்ப்பாடுன்னா பொருள் வேறு, கணக்கில் வாய்ப்பாடுன்னா பொருள் வேறு. அதுதான் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னு சொல்கிறது, புரியுதா? இது சைவ சித்தாந்தத்தில் ஒரு கலைச்சொல். எது, இந்த கயிறு, பாசம், இதெல்லாம் முக்கியமான ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அது உயிர்களை பிணித்திருக்கும்னா கட்டியிருக்கும், பிணித்திருக்கும் தலை அல்லது கட்டினை குறிக்கிறது. தலைனா கயிறு அல்லது கட்டை குறிக்கிறது. உயிர்களை எத்தனை கயிறு கட்டியிருக்குது அதிலிருந்து, அதனால தான் நமக்கு இவ்வளவு துன்பங்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆணவத்தினால அறியாமை வந்துக்கிட்டே இருக்குது, கண்மம்ங்கிற கயிறை வச்சு கட்டியிருக்கிறாரு, இன்ப துன்பம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்பம் மட்டும் வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, துன்பம் வந்து கொண்டே இருக்குது. மாயைங்கிற கயிறை கட்டியிருக்கிறாரு, எதை பார்த்தாலும் நமக்கு அதன் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. ஒரு 80,000 செல்லிருந்தாலும் 1,00,000 செல்ல என்ன செய்கிறோம், பார்க்குறோம், எட்டி பார்க்குறோம். அப்போ அந்த பொருள் மேலே நமக்கு என்ன வருது, ஒரு ஈர்ப்பு வருகிறது. இதெல்லாம் இந்த மூன்று கயிறு நம்மளை விடாத வரைக்கும் நம்ம வந்து இந்த நிலையில் தான் என்ன செய்வோம், இருப்போம். அதனால தான் இதுக்கு கட்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ மாடுகளை, இப்போ நான் வரும்போது ஒரு 4-5 மாடுகளை ஏற்றால வந்து முழங்காலில் கட்டி விட்டுருவாங்க. அது அதனுடைய பயணத்துக்கு அது என்னது, ஒரு தடையாக இருக்கும், தாறுமாறாக ஓடாது. தலையல் தான் பேர் அதுக்கு, மாடு தலையிறதுபாங்க, மாடு தலையல். ஆமாம், இப்படி இப்படி நடக்கும், இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி நடக்கும். எதுக்காக தான், அது தாறுமாறாக ஓடாது, ரொம்ப அளவுக்கு மீறி தூரத்துக்கு போகாது. அதே மாதிரி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். மாடு எங்கள் ஊரில் மாடை தலைங்க பாம்பாங்க, அப்படி மாடை தலைங்கன்னா மாட்டை கட்டி போடுங்கன்னு அர்த்தம், மாடு தலையிறதும்பாங்க. பாசம் என்று ஒருமையிலே சொன்னாலும் அதில் மூணு வகை இருக்குது. இப்போ தான் பேசிட்டோம், என்னதெல்லாம், ஆணவம், கண்வம், மாயை. ஆணவத்தினால என்ன வரும், அறியாமை வந்துடும். நமக்கு அறியாமை, நம்முடைய அனைத்து அறியாமைக்கு எதுதான் காரணம், ஆணவம் தான் காரணம்.
ஆணவம் என்ற ஒரு அழுக்கு உயிருக்கு இருக்கு வரைக்கும் நமக்கு என்ன இருந்துகிட்டே இருக்கும், அறியாமை இருந்து கொண்டே இருக்கும். கண்மம்ங்கிறது ரெண்டா பிரிந்து கொள்ளும், எப்படி பிரியும், இன்பமாகவும் துன்பமாக பிரியும். இன்பத்தினால நல்வினை பயனும், எனது இன்பமாகவும் துன்பமாகவும் பிரியும், நமக்கு இன்பமும் கிடைக்கும் துன்பமும் கிடைக்கும். அப்போ இன்பம் கிடைக்குது இல்ல, அதை வரவேற்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கக்கூடாது, அது ஒரு சிக்கல் வரும். இன்பம் கிடைக்குதுல வரவேற்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், இன்பம் நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் எதை தரும், பிறவியை தரும். புரியுதா? பாசம் என்று ஒருமையிலே சொன்னாலும் அதிலே மூன்று வகை உண்டு. என்னதெல்லாம்? ஆணவம், கண்மம், மாயை. இது சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஒரு வரி எழுதிக்கிடுங்க, எல்லாருக்கும் பயன்படும், எல்லாரும் எழுதிக்கிடுங்க. உயிர் மூன்று வகையான பயணத்தை செய்கிறது. ஒன்று இருள் நிலை, இரண்டு மருள் நிலை, மூன்று அருள் நிலை. இருள் நிலை என்பது உயிர் ஒரு முறை கூட பிறக்காத நிலை. ஆமா, ஒரு முறை கூட பிறக்காத நிலை. கண்ணு தெரியாத பூனை இருட்டு அறையில படுத்திருக்கிற மாதிரி உயிர் கிடக்கிற நிலைங்கிறாங்க நிலை. அப்போது சொல்லுங்க, ஆணவம் மூலம் மட்டும் செயல்படும், ஆக்டிவேட் ஆகிறது எது மட்டும்தான், ஆணவம் மூலம் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும், செயல்படும். இப்போ எனக்கு வந்து பேச முடியும், நடக்க முடியும், சாப்பிட முடியும். சாப்பிடும் திறன் என்னிடத்துல இருக்குது, இப்ப எந்த திறனை மட்டும் பயன்படுத்துறேன், அதே மாதிரி புரிஞ்சுக்கிடுங்க. நடக்கும் திறன் என்னிடத்துல இருக்குது, நான் இப்ப எதை பயன்படுத்தல, அதே மாதிரி ஆக்டிவேட்ல எது மட்டும் இருக்கு, அதே மாதிரி ஆன்மாவுக்குரிய சூழல். ஆணவ மூலம் மட்டும் ஆக்டிவேட் செயல்பாட்டுல இருக்கும். ஆணவ மூலத்துக்கு என்ன வேலை? அது முழு அறியாமையே கொடுத்துரும். ஏன்னா அது மட்டும் ஆக்டிவேட் ஆகுறதுனால உயிருக்கு 100% அறியாமையே கொடுத்துரும், அறியாமையை கொடுத்து விடும். ஒரு முறை கூட பிறக்காத உயிர்களிலும் அறிவிலும் பக்குவத்திலும் வேறுபாடு உண்டு. எப்படி எல்கேஜிக்கு குழந்தை அப்பதான் வருது, பள்ளிக்கூடத்துக்கே போகல, ஆனா பள்ளிக்கூடத்துக்கு அந்த குழந்தை வரும்போது எதுல வேறுபாடு இருக்குது? அறிவில வேறுபாடு இருக்குது. எல்கேஜிலையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது, லாஸ்ட் ரேங்க் வருது இல்ல, அது வரைக்கும் ஸ்கூலுக்கு போகல இல்ல, எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே வரணும், இல்லைன்னா எல்லாரும் லாஸ்ட் ரேங்க் வரணும் இல்லை, எதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் லாஸ்ட் ரேங்க் வந்தது? அதே மாதிரி தான் கேவலத்தில் இருக்கும்போதே உயிர்களுக்குள்ள என்ன வேறுபாடு உண்டு? அறிவிலும் பக்குவத்திலும் வேறுபாடு உண்டு. இறைவன் உயிர்களிலும் அறிவிலும் பக்குவத்திலும் வேறுபாடு உண்டு. இறைவன் உயிர்கள் மேல் இரக்கம் கொண்டு அதில் பக்குவமான உயிர்களை தேர்ந்தெடுத்து மருள் நிலைக்கு கொண்டு வருவார், மருள் நிலைக்கு கொண்டு வருவார். அப்போது எந்த மலம் எல்லாம் செயல்படும்? மூன்று மலங்களும் செயல்படும், மூணு ஆக்டிவேட் ஆகிரும். மூன்றும் ஆக்டிவேட் ஆயிரும். மருள் நிலைக்கு சரியான உதாரணம் இப்போது நாம் இருக்கிற நிலை, அவ்வளவுதான். இப்போது நாம் இருக்கிற நிலை, இப்ப நமக்கு அறியாமை இருக்குது, இன்பம் வருது, துன்பம் வருது, மயக்கம் வருது, வருதில்ல. அப்போ நம்ம எதுல இருக்கோம்னு அர்த்தம்? மருள் நிலையில இருக்கிறோம், மருள் நிலையில இருக்கிறோம்னு அர்த்தம்.
அடுத்தது சுத்த நிலை, இந்த இருள்நிலை, மருள்நிலை, அருள்நிலை. அருள்நிலையில் ஆணவமலம் வலிமையை இழக்கும், கண்மமலம் நீங்கிவிடும், மாய என்ற மலமும் நீங்கிவிடும். சைவ சித்தாந்தப்படி ஆணவமலம் நீங்கும்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், வலிமை ஒடுங்கும்னு தான் சொல்லணும். புரியுதா? வலிமை ஒடுங்கும், கண்மமலம் நீங்கிறோம், மாயாமலம் நீங்கிறோம். இப்போதானே திருமந்திரத்தில் படிச்சிங்க, கையை கூப்பிட்டு போயிடும் ஆணவமலம்னு வந்துதான். அது எந்த நிலை? அருள்நிலை. அருள்நிலை ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்றாரு, அது என்ன நிலை? மருள்நிலை. கையை கூப்பிட்டு போயிருங்கிறாரு, என்ன நிலை? அருள்நிலை. நீங்க இப்படிப்படி சாஸ்திரமும் சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, சாஸ்திரம் திருமுறையோடு 100% கைகோர்த்து போகும். அதுதான் இதுல ஒரு ஆச்சரியம், ஒரே மாதிரி போகும். தேவாரமும் மேட்சாகும், திருமந்திரம் மேட்சாகும், எதுவுமே 1% கூட மிஸ் ஆகாது. சரியா? இப்ப வந்து இந்த 3 மலங்கள் ஏங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு முறை கூட பிறக்காத நிலையில ஆணவமலத்தின் பிடியில உயிர் கிடக்குது, அதாவது துணியில் இருக்கிற அழுக்கை போக்குறதுக்காக மேலும் அழுக்க சேர்க்கிற மாதிரி. சயின்ஸ் படி சோப்பு வந்து அழுக்குதான், மேலும் அழுக்க சேர்க்கிற மாதிரி ஆணவமலங்கிற ஒரு அழுக்கை நீக்கிறதுக்கு இறைவன் என்ன செய்யறாரு, கண்மம்னு இன்னொரு அழுக்கையும் மாயின்னு இன்னொரு அழுக்கையும் சேர்க்கிறாரு. அழுக்கை எதை வச்சுதான் எடுக்க முடியும்? அழுக்கை வச்சுதான் எடுக்க முடியும், சேர்க்கிறாரு. அப்போ உயிர் வந்து வினைகளை ஈட்டி, வினைகளை அனுபவித்து, பிறந்து இறந்து மறந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி கடைசியில் அது எந்த நிலைக்கு போயிடும்? இந்த ஓட்ட ஓட்ட கார் டயர் தேயற மாதிரி எந்த மலம் தேஞ்சிரும்? ஆணவமலம் தேஞ்ச உடனே எந்த நிலைக்கு போயிடும்? அருள் நிலைக்கு போயிடும் என்பது சைவ சித்தாந்த கோட்பாடு. அதனால சைவ சித்தாந்தம் இந்த 3 மலங்களை தனக்கு பெரிய பொருளாக எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கும். ஞாபகம் வச்சிருந்த, புரியுதா? இம்மூன்று தலைகளையும் சேர்த்து குறிப்பிடும் பொது பெயரே பாசம். பாசம் சொன்னா எத்தனை மலத்தை சொல்லணும்? 3 மலம். ஒருவரது கையிலும் காலிலும் இடப்பட்டுள்ள தலை, தலைனா கட்டு அல்லது விலங்கு, கையில் விலங்கு போடுறாங்கல்ல கைதிக்கு, அவரை செயல்பட ஓட்டாமல் தடுப்பது போல, செயல்பட விடாமல் தடுப்பது போல என்று சொல்றாங்க. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதி சொல்லுவார்ல. அதுக்கு பின்னால் வந்த ஒரு கவிஞர் சொன்னார், எங்கள் கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டிருக்கிறது, எப்படி ஆடுவது எப்படி பாடுவது அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லுவார். புரியுதா? வைரமுத்து விலங்கு, அன்னை கை விலங்குகள் ஒடியும், பாரத மாதா கையில் இருக்கிற விலங்கு அடிமைத்தனம். அதெல்லாம் நீங்க இதில் இணைச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும். ஒருவரது கையிலும் காயிலும் இடப்பட்ட தலை அல்லது விலங்கு அவரை செயல்பட ஒட்டாமல் தடுப்பது போல, ஆணவம் கண்மம் ஆகிய 3 உயிரின் அறிவு செயல்களை கட்டுப்படுத்தி, அவர் ஹெட்டிங் போடுங்க, அறிவு செயல்களை கட்டுப்படுத்திங்கிறதுல எழுதுங்க, அதை முடிச்சுட்டு அடுத்த தலைப்புக்கு போயிடலாம். அறிவு செயல்களை கட்டுப்படுத்தின்னு ஒரு தலைப்பு போட்டு எழுதுங்க, விளக்கம் எழுதுங்க. உயிருக்கு 3 சக்திகள் உண்டு, 3 சக்திகள் உண்டு. அவை இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இச்சாசக்தியை நாம் அன்பு என்று சொல்லலாம். இறைவனுக்கு அது உண்டு, அது பேரன்பாக இருக்கும். கிரியாசக்தியை ஆற்றல் என்று சொல்லலாம். இறைவனுக்கு அது உண்டு, பேராற்றலாக இருக்கும். இறைவனுக்கு அது உண்டு, பேராற்றலாக இருக்கும். ஞானசக்தி இறைவனுக்கு உண்டு, அது பதிஞானமாக இருக்கும். பதிஞானம்னா அது யாருக்கு கிடையாது? உயிருக்கு கிடையாது. உயிருக்கு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தினா உயிருக்கு இருக்கிற ஞானம் வந்து சின்னது. பேரறிவுன்னு வச்சுடுங்களேன், சிற்றறிவு பேரறிவு, சிற்றறிவு பேரறிவு அப்படி புரிஞ்சுக்கணும் ஆக இருக்கும். இந்த 3
இருள் நிலையில் ஆணவம் முழுவதும் மறைக்கும். மருள் நிலையில் ஆணவத்தின் வலிமை கொஞ்சம் ஒடுங்கும். கொஞ்சம் ஒடுங்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம எல்லாருக்குமே இச்சாசக்தி கொஞ்சம் வேலை செய்யுது, கொஞ்சம் வேலை செய்கிறது. நமக்கு வந்து வள்ளலார் அளவுக்கு இறக்கம் இல்லை. வள்ளலார் வந்து உலகத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் சோறு போடணுங்கிறாரு, அந்த அளவுக்கு நமக்கு இறக்கம் வரல. ஆனால் ஒரு இறக்கம் வந்துட்டு யாருக்காவது கொஞ்சம் உதவணும், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக சாப்பாடு கொடுக்கணுங்கிற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் இச்சாசக்தி வந்துட்டு, கிரியாசக்தி ஓரளவுக்கு வந்துட்டு. கேவலத்தில் நம்ம எதுவுமே இல்லாமல் இருந்தோம், கைவிலங்கிடப்பட்ட நிலையில், இருட்டு அறையில் கண்ணு தெரியாத குழந்தை மாதிரி கிடந்தோம். இப்போ நமக்கு கிரியாசக்தி கொஞ்சம் வந்திருக்குது, நடந்து போக முடியுது, படிக்க முடியுது, கேட்க முடியுது, தூங்க முடியுது, சாப்பிட முடியுது. அப்போ என்ன சக்தி கொஞ்சம் இருக்கு? கொஞ்சம் கொஞ்சம் வரும். எந்த நிலையில்? மருள் நிலையில். ஞான சக்தி கொஞ்சம் இருக்குது. யார் அளவுக்கு? ஞானிகள் அளவுக்கு அறிவு இல்லை, மாணிக்க வாசர்களுக்கு அறிவு அந்த அளவுக்கு நமக்கு இல்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. புரியுதா? மற்றவங்களை மிரட்டுற அளவுக்கு நமக்கு என்ன இருக்குது? அறிவு இருக்குது. புரியுதா? அதனால இந்த மூன்று சக்தியும் இருள் நிலையில சுத்தமா செயல்படாது, மருள் நிலையில என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சம் செயல்படும். எப்படின்னா, கோயில்ல சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது திரை போட்டுருவாங்க, ஆனாலும் நம்ம சைட்ல உத்து பார்க்கும்போது சாமி கொஞ்சம் தெரிவார்ல, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிடணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த உயிருக்கு ஒரு வெளிச்சம் வரும். சுத்த நிலையில என்னதாயிரும்? அருள்ங்கிற ஒளி உயிர் மேல படிறதுனால இந்த இருட்டெல்லாம் ஏகதேசம் என்ன செஞ்சிடும்? ஓடிடும். இந்திரிய பறவை இருந்தோடன்னு சொன்ன மாதிரி சுத்த நிலையில இந்த மூன்று மலங்களும் ஒதுங்கிக் கொள்ள. ஏன்னா இறைவனுடைய பேரொளி வரும்போது இந்த மூன்றுமே இருட்டு, இந்த இருட்டு மூன்று இருட்டுகளை என்ன செய்து கொள்ளும்? விலகி கொள்ளும். புரியுதா? அது மாயை ஒளியா இருந்தாலும் ஆணவமலத்தின் பிடியிலெல்லாம் இருக்குது, அதனால அது என்ன வேலையை தான் செய்யும்? மயக்கிற வேலையை தான் செய்யும். அவைகளெல்லாம் ஒதுங்கிக் கொள்ளும். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கே பேர் வச்சுட்டோம், இருள் நிலை 100% இருள், மருள் நிலை 50% இருள், அருள் நிலை சுத்தமா வெளிச்சம். 100% இருட்டு, 100% வெளிச்சம், 50% வெளிச்சம், 50% இருட்டு. இதுதான் நம்ம லைஃப். இந்த விளைவு தான் ரொம்ப சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லுங்க சார். அப்படின்னா இருள் நிலையில நம்ம வீட்டில் அழுக்கு துணி போடுற கூடையில் கிடக்கிற மாதிரி நம்ம கிடந்தோம். மருள் நிலையில துணியை எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு சுற்றி சுற்றி மடக்கி மடக்கி துவைக்கிற மாதிரி நம்மளை இறைவன் என்ன செய்வாரு? இப்போ நம்ம எந்த மிஷினுக்குள்ளே இருந்துட்டு இருக்கோம்? வாஷிங் மிஷினில் இருக்கிறோம். அழுக்கு இந்த சோப்பெல்லாம் போட்டு எல்லாம் அந்த பவுடர்னு தனியாக கொடுக்குறானல, அதுக்குன்னு தனியாக வருது, அதையெல்லாம் வாங்கி போட்டு இறைவன் நம்மளை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆமாம், சாதாரண டவல் துவைச்சு ஜீன்ஸ் பேண்ட் துவைச்ச மாதிரி துவைச்சிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வாஷிங் மிஷினை நான் வாட்ச் பண்ணுவேன், துணியை இப்படி கொஞ்ச நேரம் சுத்தம், கொஞ்ச நேரம் இப்படி சுத்தம், அப்புறம் ஒரு துணி இப்படி தனியாக உருவோம். புரியுதா? உருவி அதுக்கு தண்ணியை ஊற்றும். அந்த மாதிரி யார் துவைச்சிட்டு இருக்கிறா? வாஷிங் மிஷினையே வாட்ச் பண்ணுவேன் நான். புரியுதா? அப்படி இறைவன் துவைக்கிறாரு. துவைச்சி கடைசியில் துணியை என்ன பண்ணுறீங்க? காய போட்டு என்ன செய்யுங்க? அயன் பண்ணி பீரோவில் அடுக்கிற மாதிரி இறைவன் திருவடியில் உங்களை கொண்டு அடுக்கணும். அதுதான் என்ன நிலை? அவ்வளோதான், முடிஞ்சது. வாஷிங் மிஷினில் துணி போடுறத மறந்துடாதீங்க. ஆமாம், அடுத்து திருமந்திரத்து திருவாசகத்துக்கு போகலாம்.